கதிரவு நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் நேர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான விஷயம் வாழ்க்கையில் கஷ்டமான நேரங்களில் நாம் எப்படி கண்ணோட்டத்தை மாற்றி பார்ப்பது என்பது நேர்களே ரொம்ப கஷ்டமான தோய்வுற்ற காலங்களில் அச்சுறுத்தும் காலங்களில் பயமுறுத்தும் காலங்களில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு ஒரு நிலை தடுமாறின காலங்களில் நாம் போய் பொழுது சமுதாய ரீதியாகவும் சரி நாட்டு நடப்புகளிலும் சரி பல விஷயங்கள் நம்ம உலக நடப்புகளிலும் பல விஷயங்கள் வந்து ஒரு குழப்பத்தில் குள்ளும் ஒரு பயத்திற்குள்ளும் பொழுது கண்டிப்பா நம்ம பார்க்கிற மனநிலைமையை நாம் கொஞ்சம் சுதாரித்து யோசிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது எனக்கு இந்த மாதிரி நேரத்தில் நம்ம வேண்டுமென்றே ஒரு நல்ல விஷயம் ப மனப்பக்குவத்தை ஏற்படுத்தி கொள்வது என்பது நமக்கு இருக்கிற ஒரு கட்டாய கடமையாகவே இருக்கிறது உதாரணத்துக்கு எந்த ஒரு விஷயத்தையுமே ரொம்ப பக்கத்தில் வச்சு பார்த்தோன்னா முகத்துக்கு பக்கத்தில் வச்சு பார்த்தோன்னா அது ரொம்ப பெருசாக தெரியும் அதையே கொஞ்சம் தள்ளி வச்சு அதோட நிலைப்பாடில் உண்மையான நிலைப்பாட்டில் பார்த்தோம் என்றால் அப்போதான் நமக்கு வந்து அதை எப்படி சரி செய்வது அதை எப்படி சமாளிப்பது என்பதற்கு நம்மை தயார்படுத்தி கொள்வதற்கு அது நமக்கு உதவியாக இருக்கும் இதே மாதிரி தான் இந்த காலகட்டங்களில் பல நெருக்கடிகள் பல குழப்பங்கள் பல அச்சுறுத்தல்கள் பல சவால்கள் நம்மை நெருக்கி கொண்டிருக்கும் போது எல்லாத்தையும் நம்ம கிட்ட வச்சு நமக்கு மட்டுந்தான் நடக்குதுங்கிற மாதிரி ரொம்ப ஊதாகரமாக அதை பெரிதுபடுத்தாமல் அதன் அதன் இடத்தில் அதன் அதனை பொருத்தி வேலையானாலும் சரி இல்லை உலர்நலையானாலும் சரி அதோட உண்மைத்துவத்தில் அதை பார்ப்பது என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு சில விஷயங்கள் உண்மையாகவே நமக்கு ரொம்ப அச்சுறுத்தும் ஒரு பயம் பொருத்தும் ஒரு விஷயமா இருக்கும் நேரங்களே இந்த மாதிரி நேரத்தில் முக்கியமாக நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னா எல்லா விஷயத்துக்குமே ஒரு நல்ல பக்கமும் இருக்கும் ஒரு ஒரு தேவையில்லாத ஒரு பக்கமாகவும் இருக்கும் நம்மளோட பயங்களும் அங்கலாய்ப்புகளும் இந்த தேவையில்லாத பக்கத்தை பெரிதுபடுத்தி நமக்கு காட்டும் இந்த நேரத்தில் எந்த விஷயமா இருந்தாலும் இதனால் எனக்கு எதாவது நன்மை வந்திருக்கிறதா எதாவது சின்னதாக எனக்கு என்னுடைய மனசு அளவிலையோ இல்லை குடும்ப அளவிலையோ இல்லை பொருளாதார அளவிலையோ இல்லை சமூக அளவுலையோ ஏதாவது ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட்டுகிறதா என்று அந்த கண்ணோட்டத்தையும் நான் பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டியும் பக்குவப்பட வேண்டிய ஒரு மனநிலைமையில் இருக்கும் எந்த ஒரு சவாலாக இருந்தாலும் கண்டிப்பாக அதுக்கு ஒரு நல்ல பக்கம் இருக்கும் அந்த பக்கத்தை நாம் புரிந்து கொள்ளால் இந்த சவாலை வென்று எடுப்பது என்பது நமக்கு ஒரு நிச்சயமான ஒரு வெற்றியாகவே அமைகிறது உதாரணத்துக்கு இந்த கொரோனா நேரங்களில் பார்த்தால் வந்து நமக்கு ரேட் அதாவது இதை ஜெயித்து வெளியே நல்லபடியாக வீடு திரும்பி ஆரோக்கியத்தோடு இருப்பவர்கள் என்பது தொண்ணூற்றி ஆறு புள்ளி இரண்டு சதவீதமாக நமக்கு வந்து குறிப்பிடப்பட்டு குறிப்பிடப்பட்டிருக்கிறது இது வந்து ஒரு ரொம்ப ஹை பர்சன்டேஜ் இப்போ ஒரு மதிப்பெண் பொழுது நம்ம தொண்ணூற்றி ஆறு மதிப்பெண் இருப்பதற்காக நாம் சந்தோஷப்படுவோமா இல்லை அந்த மிச்சம் இருக்கிற அந்த நாலு பர்சன்டேஜ் மதிப்பெண் போயிடுச்சுன்னு வருத்தப்படுறது ஒரு வருத்தத்துக்குரிய விஷயமா இருக்கலாம் ஆனால் அதுதான் நம்ம உலகம் அப்படின்னு நம்ம பயந்து இடித்து உடஞ்சி போகிறத காட்டிலும் இந்த தொண்ணூற்றி ஆறு சதவீதத்தை நினச்சி நம்ம சந்தோஷப்படுற மாதிரி இந்த நேரத்திலையும் நல்லவைகளை பார்க்க நாம் கற்றுக்கொள்ள மனதை தேற்றிக்கொள்ள அதன் பார்வையை நாம் செலுத்தி அந்த விதத்திலே நாம் வந்து மனதை உறுதிப்படுத்திக் கொள்ள இந்த நேரத்தில் நம்ம கற்றுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நன்றி